வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது காய்கறிகளுடைய பலன்களும் அதை எவ்வாறு பயன்படுத்தலாம், அதில் என்னென்ன குணங்கள் இருக்கின்றன, என்னென்ன சத்துக்கள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க போகின்றோம். அதில் முதலில் முருங்கைக்காய் பலன்களை பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது ஒரு மரத்தில் விளையக்கூடிய ஒரு அரிய வகை காய். ஆனால் அந்த முருங்கைக்காயில் உள்ள பலன்கள் என்ன அப்படின்னா, அதில் விட்டமின் கே அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் கே மற்றும் புதரச்சத்துக்கள் கூடியது புறாமே முருங்கைக்காயில் இருக்குது. அந்த முருங்கைக்காய் சாப்பிட்றதுனால என்ன பலன்கள் அப்படின்னா, இரத்தத்தினுடைய சக்திகளை கூட்டுவதற்குண்டான அனைத்து விதமான மூலக்கூறுகளும் அந்த முருங்கைக்காயில் இருக்கிறது. ஒருத்தர் ரொம்ப நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு முருங்கைக்காயினுடைய சதையை நல்லா எடுத்து முருங்கைக்காயை வேக வச்சு அதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா, அவங்க நல்லா எனர்ஜியாக, அதாவது ரொம்ப சுறுசுறுப்பாகவும் எனர்ஜியாகவும் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இது முருங்கைக்காயினுடைய தன்மைகள். இந்த முருங்கைக்காய் வந்து நாட்டு இனத்தை சேர்ந்த காய்கள். அது முருங்கைக்காயில் வந்து மூன்று விதமான தன்மைகள் இருக்கின்றன. அது ரொம்ப ஒரு மாதிரி பிஞ்சாக இருக்கும்போது அதை சாப்பிடக்கூடாது. ரொம்ப காயும் ரொம்ப முத்துனாகவும் அது கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது. நடுமலையமாக இருக்கிறது தான் சாப்பிட்ணும். ஆனால் மூணு வகையுமே மருத்துவ குணம் உள்ளது தான். ஆனால் முருங்கைக்காயில் வந்து பல நிறைய சத்துக்கள் இருக்கின்றன. ஆண்களுக்கு இது மிகவும் இந்திரியத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த முருங்கைக்காயுடைய சதைக்கு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் முருங்கைப்பூவுக்கும் இந்த மாதிரி இந்திரியத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய சத்துக்கள் அந்த முருங்கைப்பூவிலையும் இருக்கிறது. நாம் முருங்கைக்காயை வந்து நரம்பு தளர்ச்சி உள்ளவங்கள், இருதய நோய் உள்ளவங்கள் மற்றும் முழிங்கால் முட்டிகால் வலி உள்ளவங்க, ஆர்த்தடிக்ஸ் உள்ளவங்க, எலும்பு சம்பந்தமான நோய் உள்ளவங்க புறாவிருமே வாரம் இரு முறை இல்லை மூன்று முறை முருங்கைக்காயை பயன்படுத்தி வந்தால் குணம் பெறலாம். அது மட்டுமல்லாமல் முருங்கைக்காயினுடைய விட்டமின் சி அந்த மாதிரி நம்ம அந்த காம்பினேஷன் உடம்புல சேரும்போது உடல் சுறுசுறுப்பாகவும் மலக்குடலில் உள்ள கழிவுகள் அகற்றுவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் விட்டமின் கே இருப்பதால் இரத்தத்தினுடைய சுத்திகரிப்பும் இதில் வந்து அதிகமாக இருக்கிறது. தாது உப்புக்கள், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் மெக்னீசியம் போன்ற புரத சத்துக்கள் இது இருக்கிறதுனால இது உடம்புக்கு மிகவும் வலுவூட்டக்கூடிய ஒரு புரதமாக இந்த முருங்கை அவசியமாக இருக்கிறது. முருங்கை வகையில் ஐந்து வகையான முருங்கை இருக்கின்றன. யாழ்ப்பாண முருங்கை, பால் முருங்கை, பனை முருங்கை, புனை முருங்கை, நாட்டு முருங்கை. இதில் நாட்டு முருங்கை மருத்துவத்திற்கு மிகவும் சிறந்ததாகவும் சிறப்பாகவும் இது அமைகிறது. நம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த நாட்டு முருங்கை மிகவும் பிரதிஷ்டையப்பட்டதாக இருக்கிறது. ஆகையால் நாட்டு முருங்கையை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதில் மருத்துவ குணம் மட்டும் நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்குவோம். இந்த பிரவட்டான முருங்கைன்றத கொஞ்சம் பீஸ் பீஸாக கட் பண்ணி அதை வந்து நல்லா வேக வச்சு அதோடைய சதையை மட்டும் எடுத்து அதில் வந்து கடுகுளுந்தம் பருப்புலாம் போட்டு அதை வந்து நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா 60 வயசுக்காரங்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலி, குறுக்கு வலி மற்றும் சிறுநீரகம் அடிக்கடி போகிறதை தடுக்கிறது இது பூராமே பயனுள்ளதாக மருந்தாக அமையும். நம்ம இதை வந்து ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கும் இது வந்து குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வயிற்றுப்புண் உள்ளவங்களுக்கும் இது வந்து குறையிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. மற்றும் கண்ணில் வந்து பிரச்சனை உள்ளவங்க, அதாவது காட்ராக்ட்னா இல்லாமல், அதாவது புறை ஓடுதல் இல்லாமல் கண்ணில் வந்து தூரப்பார்வை கம்மியாக இருக்குது, கிட்ட பார்வை கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப இந்த முருங்கை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு 3 முறை இந்த முருங்கையை வந்து சமைச்சு சாப்பிட்டு இருந்தோம்னா கிட்னியில் உள்ள பிரச்சனைகள், அதாவது நீர் சரியாக போகாமல் இருக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இப்போ பேசிகிட்டு இருக்கோம், அது போக குழந்தைகளுக்கும், அதாவது 5 வயசுலேருந்து 14-15 வயசு உள்ள குழந்தைகளுக்கும் இது வந்து நல்ல ஒரு அருமருந்தாக இருக்குது. அவங்களுக்கு என்னென்னா அவங்க இந்த சிறுதின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சாப்பிட்ருக்கும்போது வயிற்றில் உள்ள பூச்சிகளை வந்து இந்த முருங்கை வந்து வெளியேற்றி கொண்டு வந்துடும். இதற்காக நம்ம வந்து வெளியே போய் பூச்சி மருந்து சாப்பிட வேண்டிய தேவை இருக்காது. ஆகையால் இந்த சின்ன குழந்தைகளுக்கும் இந்த முருங்கையை கொடுக்கலாம், அவங்களும் நல்லா பயன்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லீரல், மண்ணீரல் இதில் வந்து பிரச்சனை உள்ளவங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறத எப்படி சரி பண்ணலாம்னு ஏற்கனவே அவங்க மருத்துவம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதோட உணவு முறைன்னு சொல்லும்போது இந்த முருங்கையை கொஞ்சம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கல்லீரல், மண்ணீரல் பிரச்சனை உள்ளவங்க, சிறுநீரகப்பை
மற்றும் குடல் புண் இது பூராமே இது வந்து குணப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. ஆகையால் முருகையை நம்ம வந்து ரெகுலராக பயன்படுத்திட்டு வரலாம். இந்த முருகையில் வந்து ரெண்டு விதமான பலன்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்பயும் நான் சொல்கிறேன், இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமாக, ஆண்களுக்கு எப்படி உயிரணுக்களை கூட்டுதோ அதேமாதிரி பெண்களுக்கும் கருமுட்டையை வலுப்படுத்துவதற்கு உண்டான அருமையான பலன்கள் இந்த முருங்கையில் இருக்கிறதை நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம முருங்கைக்காயை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஆனால் முருங்கைக்காயோட நல்ல ஒரு இரண்டு மடங்கு பலன் உள்ளது முருங்கைப்பூ. அந்த முருங்கைப்பூ வந்து அதுவும் வந்து ஆண்களும் பெண்களும் இருபாலும் சாப்பிடலாம். அந்த முருங்கைப்பூவில் வந்து பீமனுக்கு உண்டான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முருங்கைப்பூவில் வந்து நம்ம எந்த விதமாக சாப்பிட்ணும் அப்படின்னா அதை நல்லா பறித்து அதை வந்து நல்லெண்ணெயில் வதக்கி சாதத்தில் போட்டு சாப்பிட்டா இதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் முருங்கைக்காயில் உள்ள பலனோட கூடுதல் இரண்டு மடங்கு பலன் வந்து முருங்கைப்பூவில் இருக்குது. இந்த முருங்கைப்பூ முருங்கைக்காயில் நான்கு விதமான சக்திகள் இருக்குது. ஒன்று ஜிங்க் சக்தி இருக்குது, ரெண்டாவது முருங்கைக்காயும் முருங்கைப்பூ ரெகுலராக சாப்பிட்டுருந்தோன்னா ஆண்களுக்கு வீரியத்தை அதிகப்படுத்தும், அதுபோல் உயிரணுக்களையும் கூட்டும், பெண்களுக்கும் மலட்டுத்தன்மையை நீக்கும், கருமுட்டையை உருவாக்கும், மற்றும் முருங்கைப்பூ வந்து உடல்நலத்திற்கு சிறந்த ஒரு அருமருந்தாக விளைகிறது. வயிற்றுப்பொருமல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே மலச்சிக்கல்னு சொல்லக்கூடிய வியாதி வந்துடும். சாப்பிட்டாலும் வரும், சாப்பிடாம இருந்தாலும் வரும். அது 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் வரும். 40 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் கூட உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரியாக செரிமானம் ஆகாத தன்மை இருப்பதனாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அளவு. ஆனால் அந்த 6 வயசுலேருந்து அந்த டீனேஜ்னு சொல்லக்கூடிய இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? சுண்டி சுண்டி இழுக்கிறதுன்றது ஒரு வியாதியே கிடையாது. ஆனால் இது 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சுண்டி சுண்டி இழுக்கிறதுன்றது வந்து இரத்த குறைபாடு தான், சர்க்கரை குறைபாடு நோய் உள்ளவங்களுக்கு தான் அது வியாதின்னு சொல்ல முடியாது, அது ஒரு குறைபாடு. இந்த வாய்ப்பு வர்றதுக்கு 100% கம்மியாகும். அல்சரில் வந்து 3 விதமான அல்சர் இருக்கு சார். பசிக்குது போல இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அல்சருக்கு சேராத ஒன்றுனா உறப்பு, புளிப்பு, துவர்ப்பு. டீயோ காஃபியோ ஜூஸோ சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்சர் வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா மருந்து உட்கொள்ளாமையே சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு உண்டான இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நரம்பு சுருள் நோய்க்கும் சைக்கிளில் போகிறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு 80% குறைவு. சர்க்கரை குறைபாடு நோய் இருக்கும் என்பதை நம்ம உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏன் வருது, அது எப்படி வருது, அதை எப்படி குணப்படுத்தலாம்? சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறத விட சர்க்கரை குறைபாடுன்னு சொல்கிறது தான் இனிப்பு பலகாரம். நிறைய சாப்பிட்றேன், சர்க்கரை நோய் வந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. சர்க்கரை குறைபாடு நோயிலிருந்து தப்பிச்சுக்கலாம், ஆனால் சாப்பிட்லாம். எப்பப்போ சாப்பிடணும் அப்படின்னா இப்போ நம்ம அது யாருமே அதை நம்ம செய்கிறதே கிடையாது, நடந்தால் எல்லாத்துக்குமே நல்லது. நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தலைவலி ஒரு நோய் அல்ல, ஒரு நோய் வருவதற்குண்டான அறிகுறி தான் தலைவலி. அவங்களுக்கு வந்து இந்த சுத்தியில் வச்சு நெத்தியில் டம்மு டம்னு அடித்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன துணியை எடுத்து டைட்டாக நெத்தியில் கட்டிக்குவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த சைனஸ்ன்றது ஒரு முற்றிலும் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. அவங்களுக்கு வந்து முழுமையாக குணப்படுத்த வேணும் அப்படின்னா இது 3 ஒன்றா மடித்து வச்சு நல்ல வாயில் மென்று முழுங்கிட்டு 1 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டோம்னா குடித்து 20 செகண்ட்லேருந்து 30 செகண்டுக்குள் அனைத்து விதமான தலையில் சம்பந்தப்பட்ட கண்ணுக்கு கீழே கருப்பு வளையம் வர்றதுக்கு முதல் 3 காரணங்கள் இருக்குது. கண்டிப்பாக கருப்பு வளையம் வர்றதுக்கு வாய்ப்புகள் பழக்கத்தோடு கொண்டு வந்துடணும். இடையில வந்து நிப்பாட்டக்கூடிய சான்ஸ் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா அருமையான மருந்து இருக்குது. எந்த டயத்தில் உபயோகப்படுத்தணுன்றது முக்கியம். 18 வயசுலேருந்து 35 வயசு உள்ளவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏன் வருது அப்படின்னு நம்ம வந்து முதல் தெரிஞ்சுக்கணும். பல் கூச்சம், பல் சொத்தை எப்படி வருது? ஈறுகளை நம்ம பலப்படுத்த வேண்டிய அவசியம் கட்டாயம். நம் பல் கூச்சத்தை எப்படி குறைக்கலாம் அப்படின்றதுக்கு சிம்பிளான மெத்தடை இதை நம்ம வந்து பயன்படுத்துறதுல என்ன ஆகும் அப்படின்னா
உடல் பருமன் எப்படி வருது? கொழுப்பு நிறைந்த உணவுகள் சாப்பிட்டு உடம்பு ஏறுறவங்களுக்கு குறைக்கிறது மிக மிக எளிது. உடல் பருமனை குறைப்பதற்கு நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. உறுதியாக குறையும், கண்டிப்பாக குறையும். இது சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக உண்டாக்கும். சுவாசக் கோளாறு எப்படி வருது? எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நுரையீரல் இருதயத்தை பலமாக வச்சுக்கிறோமோ புகைப்பிடிப்பவர்களுக்கு ரொம்ப அடிக்கடி வரும். அது மட்டும் இல்லாமல் இது குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் 100% கண்டிப்பாக இருக்குது. உடல் ரீதியாக உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தீர்வு? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.